புதுச்சேரியில் தீபாவளி சீட்டு நடத்தியதில் 40 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டதால் மனைவி மற்றும் இரு மகள்களையும் உணவில் விஷம் வைத்துக் கொன்ற கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திட்டமிடாத வாழ்க்கையில் பெரும் சுமையாக மாறிய கடனால் சுந்தரமூர்த்தி தனது குடும்பத்தினரை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தீபாவளி சீட்டு திட்டம் யமனாக மாறியது எப்படி? புதுச்சேரி ஆரோவில் பகுதியில் சுந்தரமூர்த்தி மகேஸ்வரி தம்பதிகள் வசித்து வந்தனர். பிளஸ் டூ படித்து வந்த கிருத்திகா, 8ஆம் வகுப்பு படித்து வந்த சமீக்ஷா என 2 மகள்கள் இருந்தனர். ஆரோ மாடல் பகுதியில் இவர்கள் குடியிருந்த வீட்டில் இருந்து வியாழன் மாலையில் துர்நாற்றம் வீச தொடங்கியது. தகவலின் பேரில் போலீசார் வந்து வீட்டின் கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். படுக்கையில் மகேஸ்வரியும் 2 மகள்களும் சடலங்களாக கிடந்தனர். சுந்தரமூர்த்தி தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்தார். 4 பேரின் சடலங்களும் அழுகிய நிலையில் சிதைந்து கிடந்தன. 7 மணிகளில் இந்த பகுதியில் வந்து துர்நாற்றம் வீசும்போது பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கு எங்களுக்கு தகவல் கொடுத்தப்போ காவல்துறை வந்து அந்த வீட்டை வந்து கூட்டை உடச்சி பார்க்கும்போது 17 வயசுக்குள்ள 2 பெண் குழந்தைங்க, 38 வயசுக்குள்ள ஒரு பெண்ணும், 40 வயசுக்குள்ள ஒரு ஆண் வந்து இறந்து கிடந்தாங்க. அதில் வந்து 3 பேரும் வந்து பெட்டில் இறந்து கிடந்தாங்க. ஒரு ஆண் மட்டும் வந்து தூக்குல தொங்கி நின்றார். கடந்த திங்கட்கிழமை தங்களது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்த மகன் சுந்தரமூர்த்தியை அதன் பிறகு பார்க்கவில்லை என்றனர் பெற்றோர். திங்கட்கிழமை தான் பார்த்தேன், என் கையில் 500 ரூபாய் கொடுத்துட்டு அச்சு வாங்கியாந்து போட்டு போனப்ப அதில் இருந்து கண்ணாலையும் பார்க்கவே இல்லையே. அதுக்கு வந்து ஒன்றுமே சொல்லலையே. என் பிள்ளை சடலங்களை மீட்ட போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இவர்களது தற்கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. சுந்தரமூர்த்தி எலக்ட்ரீஷியனாக பணியாற்றி வந்தார். மகேஸ்வரி ஆரோவில் ஃபவுண்டேஷனில் சமையல் பிரிவில் வேலை செய்து வந்தார். அதனால் இந்த குடும்பத்திற்கு ஆரோவில் மாடல் பகுதியில் வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் வசித்து வந்தனர். சரியான வேலைகள் கிடைக்காத நிலையில் சுந்தரமூர்த்தி தீபாவளி சீட்டு தொடங்கி வசூலித்து வந்துள்ளார். அதில் 40 லட்சம் ரூபாய் வரை அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெருக்கடி அதிகரிக்கவே இனி வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்த சுந்தரமூர்த்தி குடும்பத்துடன் தற்கொலை செய்ய முடிவெடுத்தார். கடந்த திங்களன்று இரவு பெற்றோருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்த அவர் ஓட்டலில் இருந்து வீட்டிற்கு உணவு வாங்கி சென்றார். ஓட்டல் உணவில் சுந்தரமூர்த்தி விஷம் கலந்துள்ளார். பின் வீட்டிற்கு சென்று மனைவி மகளுடன் உணவருந்தி உள்ளார். மகேஸ்வரியும் மகள்களும் விஷ உணவால் உயிரிழக்கவே சுந்தரமூர்த்தி உயிர் போகாமல் தவித்த நிலையில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்திருக்கிறார் என்கின்றனர் போலீசார். அவர் வந்து சுந்தரமூர்த்தி ஹேங்கிங் பண்ணியிருக்காரு. மற்றவங்க பெட்டில் பாய்சன் சாப்பிட்ட மாதிரி தெரியுது. இன்றைக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம். இது மேற்கொண்டு விசாரணை செய்து வருகிறோம். அவங்க ஏதோ காரணம் வந்து ஏதோ சிட்பண்டு பிடிச்ச மாதிரியும், அதில் ஏதோ இந்த தீபாவளி சிட்பண்டு, இப்போ தீபாவளி வருது, அந்த நெருக்கடியில் ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு உள்ளதா அல்லது வேறு கோணங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்றத நம்ம விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். வழக்கு பதிவு செய்துள்ள ஆரோவில் காவல்துறையினர் இதுகுறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தீபாவளி சீட்டு நடத்தியதில் ஏற்பட்ட கடனால் ஒரு குடும்பமே அழிந்து போன சம்பவம் ஆரோவில்லில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 41 மருத்துவக் கல்லூரிகளில் MBBS மாணவர்கள் காப்பி அடித்து தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2 கல்லூரிகள் தேர்வு மையமாக செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மருத்துவக் கல்லூரிகளில் நீட் தேர்வு ஆள்மாறாட்டம் மூலம் மாணவர்கள் சேர்ந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து விசாரணையும் நடைபெற்று வருகிறது.
இந்நிலையில் மாதா மருத்துவக் கல்லூரி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட 41 மருத்துவக் கல்லூரிகளில் MBBS மாணவர்கள் காப்பியடித்து தேர்வு எழுதியது தெரியவந்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதம் MGR மருத்துவக் பல்கலைக்கழக தேர்வு அட்டவணைப்படி மாதா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வெவ்வேறு தேதிகளில் தேர்வு நடத்தப்பட்டது. தேர்வு எழுதும் போது விடைத்தாள்கள் மாற்றிக்கொள்வது, விடைகளை தேர்வு அரங்கில் அனைவருக்கும் சொல்வது உள்ளிட்டவை தேர்வு ஒழுங்கு குழுவின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. தேர்வு ஒழுங்கு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட CCTV காட்சிகளில் மாணவர்கள் அங்கும் இங்கும் சென்று விடைத்தாள்களை மாற்றிக்கொண்டதும் புத்தகங்களை பரிமாறிக்கொண்டதும் அம்பலமாகியுள்ளனர். இதையடுத்து அந்த கல்லூரி 3 ஆண்டுகளுக்கு தேர்வு மையமாக செயல்பட முடியாது என்றும், 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 25 பேரும் 1 3ஆம் ஆண்டு மாணவரும் தேர்வு எழுதியது செல்லாது என தேர்வு ஒழுங்கு குழு தெரிவித்திருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு தேர்வு எழுதிய 15 பேரும் வரும் பிப்ரவரியில் மறு தேர்வு எழுத உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆதிபராசக்தி கல்லூரியில் தேர்வு நடத்துபவர்களே மாணவர்களுக்கு தேர்வு எழுத உதவி புரிந்ததால் அந்த கல்லூரி 2 ஆண்டுகளுக்கு தேர்வு மையமாக செயல்பட முடியாது என தேர்வு ஒழுங்கு குழு தெரிவித்திருக்கிறது.